எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்பிகேனா என்ன, இந்த உரத்தை அமௌண்ட் கொடுத்து வெளியில் வாங்காமல் நம்மளை சுற்றி இருக்க பொருளை மட்டுமே வச்சு எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன பொருட்களில் இந்த சத்துக்கள் இருக்குது, என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியங்க, இதில் ஒரு நியூட்ரியட் இல்லைனாலும் என்னென்ன பாதிப்புகள் செடிக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். கடைசியாக நான் இந்த என்பிகே உரத்தை எப்படி தயாரிக்கிறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல நைட்ரஜன் சத்து எதில் இருக்குன்னு பார்த்துடலாங்க. தொழு உரம், அதாவது மாடு ஆடு கோழி இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இலைத்தலைகள் கீரைகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வீட்ஸ் அதாவது களை செடிகளிலிருந்தும் நம்ம உரம் தயாரித்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சத்து செடிகளுக்கு எதற்காக தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைங்க. அதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சிக்கு இந்த சத்து ரொம்ப முக்கியம். இந்த சத்து இல்லை அப்படின்னா செடிகளுக்கு எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரோத் அதாவது வளர்ச்சி பாதிக்கும், இலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறிடுங்க இந்த நைட்ரஜன் சத்து கம்மியாச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் சத்து செடிகளுக்கு கம்மியாக கிடைக்கும்போது அதால் மற்ற சத்துக்கள் அதாவது மற்ற மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, பொட்டாசியம் பாஸ்பரஸ் இது ரெண்டு சத்தையுமே அந்த செடியால் எடுத்துக்க முடியாதுங்க. அடுத்தது பாஸ்பரஸ் பற்றி பார்க்கலாங்க. இது என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா, ராக் பாஸ்பேட் அதுக்கப்புறம் போன் மீலுங்க, இது ரெண்டுமே நம்ம வெளியே விலை கொடுத்து தான் வாங்கியாகணும். அதை தவிர வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். பால், தயிர், மோர், அது மட்டும் இல்லாமல் அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணி, எந்த பருப்பாக இருந்தாலும் சரிங்க, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு, நீங்கள் எதை நீங்கள் ஊற வச்சாலும் அந்த களிகிற அந்த தண்ணியை நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். சோயாபீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி நல்லா புளிக்க வச்சு வடிகட்டியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா பீன்ஸ், பீன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதில் 4-5 வெரைட்டி இருக்குங்க. பிறகு பூசணி விதை மற்றும் தோல், இது ரெண்டுலேயுமே பாஸ்பரஸ் சத்து இருக்கனால பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூ வகைகள்லேயுமே பாஸ்பரஸ் சத்து இருக்குங்க, அதையுமே நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். இந்த பாஸ்பரஸ் சத்து எதுக்காக தேவைன்னா, பூ காய் இதோட வளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாமல் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே உதிராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இந்த பாஸ்பரஸ் சத்து உதவுதுங்க. இந்த சத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா செடிகளில் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது செடிகள்லாம் ரொம்ப சின்னதாகிடும், அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா பூவே வராமல் கூட ஒரு சில செடிகளில் இருக்கும். வேர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த இலையெல்லாம் வந்து பர்பிள் கலரில் மாறிடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ்பரஸ் சத்து குறைபாடு இருக்குது இந்த செடிக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பொட்டாசியம் சத்தை பற்றி பார்க்கலாங்க. பூ நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்லிருந்து செடியை பாதுகாக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வேர்பகுதி தண்டு பகுதியெலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செடியோட அந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பழத்தோட டேஸ்ட்டு அப்புறம் அந்த கலரு இது எல்லாமே இந்த பொட்டாசியம் சத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பொட்டாசியம் எதிரெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழங்க, வாழைப்பழ தோலில் பொட்டாசியம் சத்து இருக்குது, உருளைக்கிழங்குலையும் இருக்குங்க, அதுக்கப்புறம் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தோல் சீவி அதிலிருந்து உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு அந்த தோலெல்லாம் நீங்கள் சீவுறீங்க பார்த்தீங்களா, அதையும் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாங்க. எந்த ஒரு காயாக இருந்தாலும் சரிங்க, பழமாக இருந்தாலும் சரி, அந்த தோலை மட்டுமே நீங்கள் சீவி செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி தேங்காயிலையும் பொட்டாசியம் சத்து நல்லாவே இருக்குங்க, அதையும் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பொட்டாசியம் சத்து இதுக்கு கொடுப்பேன்னா, தேங்காய் பாலை எடுத்துட்டு அந்த சக்கருக்கு பார்த்தீங்களா அதை மட்டுமே நான் செடிகளுக்கு அப்படியே ஊற்றி விடுவேன். மாதுளை, ஆரஞ்சு இதுலேயுமே பொட்டாசியம் இருக்குங்க, அது மட்டும் இல்லாமல் சாம்பல் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாம்பல்லையுமே இந்த சத்து இருக்குது, அதனால் குறைந்த அளவில் நம்ம எடுத்துக்கலாம் செடிகளுக்கு. இந்த சத்து குறைபாடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செடிகளோட அந்த இலையோட ஓரத்துலலாம் பார்த்தோம்னா அப்படியே தீஞ்ச மாதிரி கருகின மாதிரி இருக்கும் அந்த இலையோட எட்ஜஸ்லலாம், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த செடிக்கு பொட்டாசியம் குறைபாடு இருக்குது அப்படின்ட்டு.
நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஆல்ரெடி நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்லே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் இனிமேட்டு தான் தோட்டம் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது இந்த வீடியோவில் தெரிகிற அந்த புடலங்காயை பாருங்கள். நமக்கு வந்து நீளமாக புடலங்காய் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்லை நூலில் கட்டி விட்டு இந்த மாதிரி தொங்க விட்டுருங்கங்க. நல்லா நீளமாக புடலங்காய் வரும், அதனால தான் இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடியில் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு விட்ருக்கோம். எதனால் அப்படின்னா நல்லா படர்ந்து வரட்டும் அப்படின்னு. நீங்கள் வேணும்னா கயிறு கூட கட்டி விட்டுக்கலாம் சுற்றியும். சரிங்க, இப்போ நான் தயாரிக்கக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா எந்த செடிக்கு வேணும்னாலும் கொடுக்கலாங்க. காய், பழம், கீரை செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு உரமாக இருக்கும். இப்போது முதல்ல நம்ம பாஸ்பரஸ் சத்துள்ள பொருளை உரமாக தயாரிக்க போகிறோங்க. அதுக்கு நான் முதல்ல எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான். ஆல்ரெடி நான் பாஸ்பரஸ் எதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதையுமே இதே மாதிரியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் உரமாக செஞ்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க. நான் எந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். வாழைப்பூ எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நமக்கு தேவையான சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேங்க. அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதில் பாஸ்பரஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சத்துக்களும் இருக்குதுங்க. பொட்டாசியம் இருக்குது, அதுக்கப்புறம் கால்சியமும் இருக்குது. அதனால செடிகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பூவை நீங்கள் எடுத்துட்டாலும் சரி. இது கூடவே பூசணி விதை, பூசணி தோல், அதுக்கப்புறம் பீன்ஸு. பீன்ஸில் எந்த வகையாக இருந்தாலும் சரிங்க, இது கூடவே ஆட் பண்ணி இதே மாதிரி நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே உரம் தயாரிக்கலாம் நாம். ஆனால் நான் இப்போது பூக்கள் மட்டும்தாங்க எடுத்துக்கிறேன். இந்த பூவில் இருக்க அந்த தண்டு பகுதி வேணாம், அதை எடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நாம் இப்போது கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். இது கூடவே வேறு எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அரளிப்பூ மட்டும் வேண்டாம், ஏன்னா அது விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற பூக்கள்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லிகைப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதில். அடுத்தது இது கூடவே நம்ம நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து ஒரிஜினல் நாட்டு சக்கரை கிடையாதுங்க. அதில் வந்து சூப்பர்ன்ற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்கிற நாட்டு சக்கரையை பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லைன்றப்ப குண்டு வெல்லம் எது ஒரிஜினலோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. எதுக்காக நாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். எதனால் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் அதிகப்படியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா பாகா காய்ச்சி இதோடு கலக்கிறப்போ ஒரு மாதத்துக்கு ஆனாலும் இது கெடாமல் இருக்குங்க. அதனாலையும் இதை நாம் சேர்த்துக்கிறோம். ஆனால் இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நாட்டு சக்கரையை தண்ணியோடு கலந்து நான் பாகாய் காய்ச்சாமல் நான் அப்படியே உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேங்க. இதில் நீங்கள் பாகாய் காய்ச்சினீங்கன்னா அதிக நாட்கள் வரும். நான் இப்போது சும்மா தண்ணி மட்டும் கலந்து இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஊற்றுனா கண்டிப்பாக கெட்டுருமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னென்னா ஒரு 10 நாளில் அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி நான் செடிகளுக்கு யூஸ் பண்ணிவிடுவேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாட்டு சக்கரை இதே மாதிரி தண்ணி கலந்து அதில் ஊற்றிடுவேன். மிச்சம் இருக்க அந்த எசன்ஸும் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி அந்த தண்ணியும் நாம் ஃபில்ட்ரு பண்ணி செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணிவிடுவேங்க. இந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நைட்ரஜன் உரம் தயாரிக்கிறதுக்கு க்ரீன் கலரில் எந்த செடி, களை செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கவாத்து பண்ணி விடுற அந்த செடியாக இருந்தாலும் சரிங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வீட்ஸை வச்சு நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் உரம் தயாரிக்கலாங்க. அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே பாய்சன் வீடும் இருக்குது, அதுவும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேம் நம்ம வாழைப்போக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறோம். அ
அடுத்தது வாழைப்பழம் வச்சு நம்ம பொட்டாசியம் ரெடி பண்ணலாங்க. வாழைப்பழம் மட்டும் இல்லை, வேறு என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் சரிங்க. இவ்வளோ வாழைப்பழத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தைங்க. சந்தை தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். அங்கே கண்டிப்பாக அழுகின பழம், வேஸ்ட்டாக தூக்கி போடுற பழம், பழம் காயின்னு நிறையா இருக்கும். என்ன வேணும்னாலும் அங்கே வாங்கிக்கலாம். முக்கியமாக வெங்காயத்தோல் அங்கே அவ்வளோ கிடைக்குங்க. நீங்கள் கம்போஸ் செய்கிறதுக்குலாம் அதை நீங்கள் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை அங்கே தாங்க ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லிலாம் வைக்கல, அங்கே போனேன். இந்த கொரோனா டைமுன்றனால நிறையா வேஸ்ட் ஆகும் போல், அங்கே நிறையா பழங்கள் வேஸ்ட்டாக தான் இருந்தது. அதனால் கேட்டதுமே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையாவே இருந்துச்சு பழம்லாம். ஆனால் நான் இது போதும் அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை கம்போஸ்டில் நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுலேயே நாம் பல தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோல் மட்டுமே கூட யூஸ் பண்ணி இந்த உரம் தயாரிக்கலாங்க. பழமாகவே கிடைச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் அடுத்த நாள் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். நான் டைம் இல்லாததுனால அன்றைக்கி கட் பண்ணல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் தோலெல்லாம். இது கூடவே கொஞ்சம் சீத்தாப்பழத்தோலும் இருக்குதுங்க, அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி போட்டுக்கணும். ஆப்பிள் பார்த்திங்கன்னா அங்கங்கே அழுகின மாதிரி தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாம் இந்த மாதிரி கம்போஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூக்கு எப்படி நாட்டு சக்கரை தண்ணி ஊற்றணுமோ அதே மாதிரியே இந்த பழத்துக்கும் அந்த வீட்ஸுக்குமே ஊற்றிக்கலாங்க. இந்த மூணு பாட்டிலையும் மூடி போட்டு நல்லா மூடிருங்க. எதனால் மூடி வைக்கிறோன்னா ஏதாவது பூச்சி உள்ளே போயிடக்கூடாது, ஸ்வீட் இருக்கு இல்லைங்களா அதில், அதனால் பூச்சி உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம மூடி வைக்கிறோம். டெய்லி ஒரு டைம் திறந்து அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுருங்க. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. நான் முன்னாடி நாளே கட் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள், அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நல்லா மேலே வந்துட்டுருக்கு. நல்லா ஃபெர்மெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குங்க. இது இப்போ பாருங்கள் ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி இந்த கலரில் தான் இருக்கும். இதை இப்போது எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் வடிச்சுக்க போகிறேன். இதில் ஒரு 3 கரண்டி மட்டும் எடுத்து இதில் போட்டு நான் நல்லா வடிச்சுக்கிறேங்க. வடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். மீதமுள்ள இந்த பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை என்ன பண்ணலான்னா வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதுல மறுபடியும் தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி நாட்டு சக்கரை தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. மீதும் இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த 20 நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மீதம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சக்கை நிறையா சக்கை மீதம் இருக்கும், அதை எல்லாமே காய வச்சுருங்க. நல்லா காய வச்சதுக்கப்புறம் அதை கம்போஸ்டில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதையுமே நம்ம இதில் வேஸ்ட் பண்ணவே வேண்டாங்க. எதனால் அதை காய வைக்கிறோன்னா சீக்கிரமாக மக்கிடுங்க. அதனால தான் இதில் 1 பங்கு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா 3 மடங்கு சாதா தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா 10 நாள் தானே நான் வச்சுருந்தேன். அதனால் இதுவே நீங்கள் 20 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 பங்கு லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு 5-6 மடங்கு தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கலாம் நாம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. ஒரு பேரலில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. கத்திரிக்காய் செடி வந்து ரொம்ப சூப்பராகவே வருது. இதுக்குமே அந்த தண்ணியை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா காய் பூவெல்லாம் நல்லா வளரும் அப்படின்ட்டு இப்போ வச்ச செடி எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது எதுக்கு அப்படின்னா
இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்ச செடிகளுக்கு சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடிகளுக்கு நம்ம இப்போவே ஊற்றி விட்டோன்னா பூ காயெல்லாம் நல்லா தரமாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போவே ஊற்றணும்னு நினைக்கிறேன் நான். இது அந்த கலக்கா தோலை மல்ச்சிங்காக போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரே தான் அது. இதுலேயும் நல்லா வந்துட்டுருக்கு செடியெல்லாம். இது பார்த்தோன்னா அந்த கலக்கா தோலெல்லாம் அரைச்சி போட்டு நம்ம கொத்தமல்லிக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் இது. இதுக்குமே நம்ம அந்த தண்ணியை விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிங்க. இதில் வந்து நாட்டு வண்டியும் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கப்பவே நம்ம ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஊற்றிட்டு வந்தோம்னா காய் பூ எல்லாமே நல்லா தரமானதாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழம்பு வைக்கிறப்ப. இது நாட்டு தக்காளிங்க. நேற்று தாங்க இந்த நாற்றுலேருந்து எடுத்து இந்த தக்காளி செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். அதில் வெள்ளை வெள்ளையாக தெரியும், அது வேறு எதுவுமே இல்லைங்க. தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை பால் எடுத்து அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதமான அந்த சக்கையை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை வந்து மோரில் கலந்து புளிக்க வச்சு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஊற்றி விடலாம். நான் ஆனால் டைரெக்டாகவே ஊற்றி விட்டுட்டேன். இந்த உரத்தண்ணியை எந்த செடிக்கு வேணும்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொய்யா செடி தான், விதை போட்டு முளைச்சதுங்க. இதுக்குமே நம்ம அந்த உரத்தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம். சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.